பெரண் பூமிக்கு அல்லாஹு ஆரம்பமாக எனது அன்பின் சலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களும் அபுபக்கர் அலி அவர்களும் ஹிஜரத்தினுடைய முதல் பயணத்தில் மக்காவிலே தன்னுடைய வீடுகளிலிருந்து யமனுடைய பாதையை நோக்கி செல்கின்ற வழியில் இருக்கும் சவுர் என்ற குகைக்குள்ளால் மூன்று நாட்கள் தங்க வேண்டும் என்ற திட்டத்திலே முதல் 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 முதலாக அடியெடுத்து வைத்து பயணம் செய்கின்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹலி விசல்லம் அவர்களே அபூபக்ரலி அல்லாவின் அவர்கள் சவுர் குகை வரைக்கும் தூக்கிச் சென்று அங்கு கொண்டு போய் இறக்கி விட்டு வைத்து விட்டு நவியவர்களிடத்திலே சொன்னார்கள் அண்ணலே எம்பெருமானே தாங்கள் இங்கே இருந்து கொள்ளுங்கள் நான் உள்ளே சென்று சுத்தம் செய்து உங்களுக்கு தோதுவாக அந்த இடத்தை சரி செய்து விட்டு வருகிறேன் அதுவரையிலும் இங்கே அமர்ந்திருங்கள் என்று சொல்லி வெளியிலே உட்கார வைத்துவிட்டு அந்த குகைக்கு உள்ளே சென்று அந்த குகையை சுத்தம் செய்து அங்கிரு அதில் இருக்கக்கூடிய பொந்துகள் ஏதாவது விஷஜந்துக்கள் வரும் என்ற சந்தேகம் இருக்கும்படியான இடங்களை எல்லாம் தான் அணிந்திருந்த ஆடைகளை கிழித்து அந்த துணியினால் அடைத்துவிட்டு மிச்சம் மீதி இருந்த ஒன்றிரண்டு துளைகளை தன்னுடைய கால் விரல்களால் பொத்தி கொண்டு செல்லல்லா சல்லா அலிஸ்லம் அவர்களை உள்ளே கூப்பிடுகின்றார்கள் உள்ளே கூப்பிட்டு நபி அவர்கள் உள்ளே வந்ததும் அபு அல்லாவின் அவர்கள் கூறுகின்றார்கள் யார் அசூலல்லாம் தாங்கள் என்னுடைய மடியிலே தலை வைத்து சற்று நேரம் அயர்ந்து தூங்குங்கள் மிகவும் அசதியாக இருக்கின்றீர்கள் ரெண்டு பேருமே வந்திருக்கிறாங்க ரெண்டு பேருமே தான் வந்திருக்கிறாங்க அபுபக்கரது இல்லாவுனவர்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அபுபக்கரது இல்லாவுனவர்களுக்கு கூடுதல் சிரமங்கள் இருக்கும் ஏனென்றால் சௌருமலைக்கு மேலே செல்லல்லா சல்லாவரை விசலும் அவர்களை முதுகிலே தூக்கி கொண்டு பயணப்பட்டு இருக்கின்ற அந்த ஒரு செயல் இந்த உலகில் வேறு யாருக்குமே கிடைக்காது பின்னால் மதீன மக்காவிலிருந்து எல்லோரும் கேட்கும்படியான ஒரு சப்தம் வரும் ஒரு ஜின் அந்த பாடலை பாடியது என்பதாக வரலாற்றில் எழுதப்படுகிறது அதில் சொல்லுவாங்க அந்த அந்த பாடலிலே வரும் நபிக்கு துணையாக சென்ற நண்பரும் மிகச்சிறந்த சீதேவியாகிவிட்டார் அவருக்கும் வெற்றி கிடைத்து விட்டது அதனால பெருமான செல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய நண்பர் என்று சொல்லு சொல்லுவதற்கு மிக 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 அருகதை உள்ளவர்கள் அபு உள்ளே அல்லா செல்லல்லா பெருமானா அலைய அவர்கள் சென்றார்கள் சென்று அபு பக்ரது அல்லாவினருடைய மடியிலே தலை வைத்து படுத்தார்கள் அந்த நேரத்தில் பொன்றுக்கு உள்ளே இருந்து ஏதோ ஒரு விஷ ஜந்து அபு பக்ரது கால் விரலை தீண்டுகிறது அது கொத்தி கொண்டே இருக்கின்றது என்னவென்று தெரியாது அது பாம்பா தேளா விட்டு நட்டுவாக்கு எதுவென்றே தெரியாது ஏதோ ஒரு விஷ ஜந்து தீண்டுகிறது அது கொத்த 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 அவர்களுக்கு ரணம் வலி அதிகமாகிறது ஆனால் அந்த வலியை பொறுத்துக் கொள்கின்றார்கள் தன்னுடைய மடியிலே படுத்திருப்பது நபி அவர்கள் இந்த காரணத்தினால் நாமளா இருந்தால் வெட்டுக்குன்னு காலம் எடுத்திருப்போம் அதோட ரிசூல் பயந்து எந்திரிச்சிருப்பாங்க பிறகு அது கொட்டிக்கொண்டே இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த வலியை அவர்களால் பொறுக்க முடிகின்றது மீண்டும் மீண்டும் கொட்ட 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 அவர்கள் சமாளிக்கின்றார்கள் ஆனால் உடல் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டுகிறது வலிக்குது ஆனாலும் கால் எடுக்கல காலை அசைக்கவில்லை எந்த அளவிற்கு நபிசல்லா வலைய அவர்களுக்கு உற்ற துணைவராக இருந்திருப்பார்கள் என்பதை இன்று யோசித்தாலும் கூட நமக்கு புல்லரிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்க முடியுமா சில பேருக்கு சந்தேகம் வந்தாலும் கூட வரும் இதெல்லாம் பொய்யா இருக்குமோ ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனோநிலை அந்த மாதிரி ஒரு மனோநிலை பரவி இருக்கிறது நாம் அங்கே பண்ற பயானை கூட சில பேர் இவர் நிறைய கப்சா விட்டு அடிக்கிறார் அப்படின்லாம் வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறாங்க பெருமான செல்லல்லா வரை வசல்லம் அவர்களுடைய கண்ணத்திலே அபுபக்கர் அதி அல்லாருடைய கண்ணீர் வந்து விழுகிறது கண்ணீர் துளிகள் அவர்களுடைய கன்னத்தில் விழுந்ததும் செல்லல்லா செல்லல்லாவுலே செல்லும் அவர்கள் எழுந்திருக்கின்றார்கள் எழுந்து கேட்கின்றார்கள் அபுபக்கரை என்ன நடந்தது யார சூழல்லாம் இந்த பொந்திலிருந்து ஏதோ ஒரு விஷ ஜந்து என்னை தீண்டி விட்டது அதனால் வலிக்கின்றது என்னை அறியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் வந்துவிட்டது அபிசல் அவர்கள் தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து தீண்டிய பகுதியிலே தடவி துவா செய்தார்கள் அபுபக்கர் அவர்களுக்கு ஏறிய விஷம் அல்லது அந்த கடுப்பு வலி அப்படியே அகன்று விட்டது சாதாரண நிலைக்கு அவர்கள் மாறிவிட்டார் என்னைக்கு பிறப்பிட்டாங்கன்னு சொன்ன வியாழக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு எத்தனை நாள் மூன்று நாட்கள் அந்த குகையிலே தங்க வேண்டும் இதுதான் அவங்களுடைய பிளான் மூன்று நாட்கள் அந்த குகையின் உள்ளே தங்க வேண்டும் என்பது எதற்காக வேண்டி அப்படின்னா இந்த மக்கத்து குறைசிகள் குஃபார்கள் மக்காவிலிருந்து மதீனா வரைக்கும் உள்ள இடம் வரைக்கும் ஃபுல்லா தேடிவாங்க எப்படியும் ஆனால் இவங்க எங்க போனாலும் பார்க்க முடியாது ஏன் இவங்க தான் மறைஞ்சில இருக்கிறாங்க சில பேர் நம்ம வேகமா ஓடி போய் டக்குன்னு ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிட்டோம்னா தேட போயிட்டே இருப்போம் நம்ம இங்கே இருப்போம் அந்த மாதிரி அவர்கள் அந்த குகையிலே உள்ளே மறைந்து கொண்டார்கள் இந்த நேரத்தில் சாப்பாடு எல்லாம் வேணுமே அபுபக் அலி அல்லானுடைய மகனார் அப்துல்லா அதனால தான் அவங்கள்ட்ட சொன்னேன் இது ஏற்கனவே ரொம்ப பிளான் பண்ணி தான் இந்த பயணம் நடக்கின்றது அப்துல்லா அலியல்லாவுன்னு அ அபுபக்கர் அலியல்லாவினுடைய மகனார் அப்துல்லா அவர்களிடத்திலே ஒரு பணி ஒப்படைக்கப்பட்டிருந்தது என்னவென்றால் காலையிலே குறைஷிகள் மக்காவிலே என்னென்ன பேசிக்கொள்கின்றார்களோ எல்லா செய்திகளையும் சேகரித்து கொண்டு ராத்திரி யாருக்கும் தெரியாமல் எங்கே வந்துடணும் குகைக்கு வந்துடணும் அந்த நேரத்தில் வீட்டில் இருந்து ஏதாவது உணவு இருக்குமானால் அதை எடுத்துக்கொண்டு வரலாம் இது பிளான் ஆயிஷா அவர்கள் சொல்லுகின்றார்கள் எவ்வளவு பேச்சுக்கள் பேசப்பட்டதோ அத்தனையும் நினைவு வைத்துக் கொண்டு பெருமாள் இரவிலே ஒப்பிப்பார் அப்பதான் தெரியும் நம்ம அடுத்த நாள் பயணத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சரி இரவிலே வருவார் அப்துல்லா வரும்பொழுது பாலைவன மணல் அந்த மணலிலே கால் தடங்கள் பதிந்திருக்கும் அந்த கால் தடங்களை வைத்துக் கொண்டு எதிரிகள் வந்துவிடுவார்கள் அதனால ஆமிரைரா அபுபக் ரதியுல்லுடைய ஒரு அடிமை இவரிட ரதியல்லா அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அவரிடத்தில் ஒரு பணி ஒப்படைக்கப்பட்டிருந்தது என்னவென்றால் அதிகாலையிலே அப்துல்லா அங்கிருந்து கிளம்பி வரும் பொழுது ஆமிர் புகைரா ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த குகைக்கு செல்ல வேண்டும் அப்படி போகும் எப்படி போகணும்னா அப்துல்லா எந்த வழியா வந்தாரோ அந்த வழியா ஆட்டு மந்தையை ஓட்டிட்டு போனோம் ஓட்டிட்டு போகும் பொழுது ஆட்டு மந்தை போன காலடித்தடங்கள் அப்துல்லா வந்த காலடித்தடங்களை மறைத்து விடும் ஒன்னும் தெரியாது எப்படி பாருங்க பிளான் அழகா ஆமிரபின் ஃபுஹைரா வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும் சாக்கில் அங்க வந்திருந்து அவர்களுக்கு பால் கறந்து கொடுத்து அவர்களுடைய பசியாற்றவும் செய்வார் பெருமானார் செல்லல்லா அவர் இப்படி மூன்று இரவுகள் கிளீனா போயிட்டு இருக்குது பெருமானார் செல்லல்லா இங்க குறைசிகள்ட்ட பெருமானார் செல்லல்லா வலை செல்லம் அவர்கள் தப்பி விட்டார்கள் என்ற செய்தி விட்டது யார் இப்போ கையில மாட்டியிருக்கிறா குறைசிகளுக்கு அலி மாட்டியிருக்கிறார் அலில் அலி அல்லாவன் அவர்களை கைத்தில் கட்டி தர தர தரான்னு இழுத்துட்டு வந்து காபாலை வச்சு அடி அட்டின்னு அட்டிச்சு கட்டி வச்சுட்டாங்க ரெண்டு நாள் கட்டி வச்ச செய்தி ஒன்றும் வர மாட்டேங்குது என்ன அடிச்சாலும் உண்டாலும் அவர் வாய் திறக்கவே மாட்டேங்கிறாரு அவர் என்ன சொல்றாரு எங்க போனாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் நான் படுத்திருந்தா எந்திரிச்சு வந்திருக்கிறேன் முடிஞ்சு போச்சு அவரிடத்திலிருந்து செய்திகள் எதையும் வாங்க முடியல அப்படின்ன உடனே அபூ ஜெகன் நேரம் அபூ பக்ரலி அல்லா அவனோட வீட்டுக்கு போறான் போய் கதவை தட்றான் அஸ்மாரலி அல்லாஹன் அவர்கள் கதவை திறக்கின்றார்கள் அபூ பக்ரலி இல்லாமனுடைய மூத்த மகளார் அஸ்மாரலி அல்லாஹ் அவர்கள் முன்னால அவங்க தான் முன்னால நிக்கிறாங்க கேட்குறான் அபூ பக்ர எங்க அப்படின்னு உங்க அத்தாவை எங்க எங்க அத்தா எங்கே போனாங்கன்னு தெரியலையே இந்த பதில் அவர்களிடத்திலிருந்து வந்ததுதான் தாமதம் அபூ ஜஹல் ஓங்கி அந்த காதில் இருந்து தோடு காது கிழிஞ்சி கீழே விழுந்துருச்சு ரத்தமாக கொட்டுது போயிட்டே இருக்கிறான் உடனடியாக தாரன் நதுவா ஒன்றாக கூடியது அவசர ஆலோசனை இவர்கள் இருவரும் தப்பி விட்டார்கள் இருவரையும் பிடிப்பதற்கு என்ன செய்யலாம் தலைக்கு நூறு சென்னிற ஒட்டகங்கள் தலைக்கு நூறு ஒட்டகம் ஒரு ஒட்டகத்தினுடைய விலை ஏறத்தாழ இன்றையனுடைய கணக்கில் போட்டோம் அப்படின்னா ஏழு மூணு இருபத்தி ஒன்னு ஏழு நாலு இருபத்தி எட்டு ஏறத்தாழ மூவாயிரம் ரியால்கள் மூவாயிரம் ரியால் நூறு ஒட்டகைக்கு எவ்வளோ வரும் மூணு லட்சமா மூணு லட்சம் மூணு லட்சத்தை எட்டு இருபது பேருக்குங்க ரெண்டரை கோடி ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் ஒரு ஆளுக்கு ஒரு தலைக்கு எவ்வளவு ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் நம்மூரில் தாங்க மேலையும் கீழே ஏறி இறங்கிட்டு இருக்குது எது இந்த பணத்தினுடைய மதிப்புலாம் அங்கெல்லாம் அது கிடையாது எவ்வளோ அறுபது லட்சம் சரி அங்கெல்லாம் அது கிடையாது மேலே கீழே இறங்காது அன்னைக்கு சர்க்கரை எவ்வளோக்கு வித்துச்சோ கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னால் என்ன விளையாது அன்னைக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெப்சி பாட்டில் ஒன்று ஒரு ரூபா அப்படின்னா இன்னைக்கும் அது ஒரு ரூபா தான் அங்கே விலை மேலையும் கீழே போகிறதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா அந்த பொருளாதாரம் அப்படியே தான் இருக்கு இங்கே நம்ம நாட்டில் தான் இருக்கிற கொள்ளாடிப்பெல்லாம் அடிச்சுக்கிட்டு நம்ம தலை மேலே எல்லாத்தையும் போடுறானுங்க அதனால தான் காலையில் எழுந்திரிச்சா ஒரு விலையா பெட்ரோலுக்கு நீ ராத்திரி படுக்கும்போது ஒரு வேலை இருக்கும் படவா காலையில் எழுந்திரிச்சா வேறு வேலையாக இருக்கும் அது நாங்களே தான் வைப்போம் மிரட்டுறாங்க வைப்போம் நாங்கள் என்ன வேணால் வேணால் என்ன விலை வேணாலும் வைப்போம் நீங்களும் அதை கேட்க முடியாது ஹயர் இந்த அளவிற்கு பெருமதியான ஒரு பரிசு கிடைக்கின்றது என்று சொல்ல வேண்டும் அப்ப ரெண்டு பேரையும் பிடிக்கணும் ரெண்டு பேரையும் எப்படி பிடிக்க வேண்டும் உயிரோடு பிடித்தாலும் இந்த பணம் கிடைக்கும் கொன்று பிடித்தாலும் இந்த பணம் கிடைக்கும் இதற்கிடையில மக்காவினுடைய எல்லா புறங்களிலும் கண்காணிப்பு வீரர்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு விட்டார்கள் கால்நடை வீரர்கள் குதிரை வீரர்கள் காலடி நிபுணர்கள் எல்லாரையும் போட்டு சல்லடையா தேட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க தான் இருப்பார் பாப்போன்னு கரெக்டாக ரசூல் சல்லா அவர்கள் இருந்த தவுர் குகைக்கு வந்துட்டாங்க அங்கேயே குகைக்கு முன்னால் நிற்கின்றார்கள் தேடி தேடி குகைக்கு முன்னால் வந்து விட்டார்கள் அந்த குகை எப்படி இருக்கும் அப்படின்னா இது வழி இப்படி உள்ள எல்லா குகையும் இப்படி நேரையில இருக்கும் இது மேல வந்து கீழே இறங்கும் கீழே உட்கார்ந்து இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க குனிஞ்சு பார்த்தா யார தெரியும் ரெண்டு பேரையும் தெரியும் அபுபக்கர்லா பெருமான செல்லிடத்தில் சொல்லுகின்றார்கள் யார சூழல்லாம் வந்துட்டாங்க இந்த நிற்கிறாங்க மனசுலாம் எனக்கு படப்படாங்குது எவனாவது ஒருத்தன் கீழே குனிஞ்சான்னா நம்மளை பார்த்துருவாங்க நபிசுல்லா அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபுபக்கரே நாம் இரண்டு பேர் இல்லை நம்மோடு அல்லாஹ் மூன்றாம் அவராக இருக்கின்றான் எனவே நீங்கள் அமைதியாக இருங்கள் கவலைப்படாதீர்கள் இன்னொரு விவாயத்தில் வருது மூன்றாவது அல்லாஹ் இருக்கும்படியான இருவருக்கும் என்ன பயம் தேவை இருக்கிறது மூன்றாவது நபராக அல்லாஹ் இருக்கும்படியான மீது இருவருக்கும் ஏன் பயப்படுகிறீர்கள் என்ன பயம் தேவைப்படுகிறது ல அத்தஹஜன் இன் அல்லாஹ் அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் பார்க்காமலேயே சென்று விட்டார்கள் பெருமானார் பெருமானாள் செல்லல்லாவுல இவ அவர்களுடைய மொஜிதாய இது பார்க்காமலேயே எதிரிகளெலாம் போயிட்டாங்க இரண்டு மூன்று நாள் என்னென்ன என்னென்ன நாள் வியாழன் கிளம்புனாங்க வெள்ளி சனி ஞாயிறு கிபி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி ரபியுல் அவ்வல் மாதம் முதல் பிறை திங்கள் இரவு கரெக்டா இப்போ தான் ஹிஜ்ரத்து பயணம் ஆரம்பிக்குது எங்க இருந்து ஆரம்பிக்குது சவுரில் இருந்து ஆரம்பிக்குது ஆனால் இந்த பயணம் அங்கே வரைக்கும் நடக்க முடியாது அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு மைல் நடந்து வந்துட்டாங்க சவுருக்கு இதுக்கு மேல நடக்க முடியாது அபுபக்கர் அலி அவர்களைப் அவர்களை பற்றி நான் உங்களிடத்திலே சொல்லி இருந்தேன் பெருமானார் செல்லல்லா அலி வஸ்லம் அவர்கள் தாமதமாக நாம் ஹிஜரத்து செய்யலாம் என்று சொல்லி இருக்கும் பொழுது நான் இரண்டு ஒட்டகங்களை வளர்க்கின்றேன் நல்ல கொளுத்த தீனி போட்டு வளர்க்கிறேன் அந்த ஒட்டகத்தின் மூலம் நாம் ஹிஜ்ரத்து செய்யலாம் என்று பெருமானார் சொல்லா அலி வலம் அவர்கள் சொல்லி இருந்தாங்கல்ல அந்த ஒட்டகம் இப்போ வேலைக்காகுது இந்த மூன்று நாட்கள்ல குறைசிகள் தேடி 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 களைச்சு போயிட்டாங்க ரொம்ப வேகம் முதல்ல ரொம்ப வேகம் இருக்கும் எடுத்த எடுப்புல துட்டு திரு வேலையும் செய்வாங்க நாள் அப்படியே அந்த அமுங்க நேரம் பார்த்து இப்ப கிளம்புவோம் அங்கே இரண்டு ஒட்டகங்கள் இருக்கின்றன பெருமா நரசல்லா அலிமத்தில் அபுபக்ரலி அல்லா சொன்னார்கள் யார சூழல்லாம் உங்களுக்காக வேண்டிய ஒரு ஒட்டகம் எனக்காக வேண்டிய ஒரு ஒட்டகம் இதோ எடுத்துக் கொள்ளுங்கள் நம்பி சொல்லா அலி விசலம் சொன்னார்கள் நான் இலவசமாக இந்த ஒட்டகத்தை பெறுவதற்கு விரும்பவில்லை இந்த ஒட்டகத்திற்கு என்ன விலையோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள் எவ்வளவோ சொல்லியும் கூட மறுத்துட்டாங்க கடைசியில் விலை கொடுத்து தான் அந்த ஒட்டகத்தில் பயணம் செய்தார்கள் பெருமானார் செல்லல்லா அலிஸ் இப்போ இந்த இரண்டு ஒட்டகத்தையும் எங்கே கொண்டு வரணும் சௌருக்கு கொண்டு வரணும் அதை அதை விட அதிகமாக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்வதற்கு பாலைவன பயணத்திலே வழி காட்டுவதற்காக வேண்டி ஒரு வழிகாட்டியும் தேவை தெரியாது பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்க எப்படி போறோம்னே ஒன்றும் தெரியாது எங்க பார்த்தாலும் பாலைவனமாக தான் இருக்கும் எங்க பார்த்தாலும் மலைகளாகத்தான் இருக்கும் அந்த வழியை அறிந்தவர் ஒருவர் தேவை அப்துல்லாஹிப்னு உரைகித் இவர் ஈமான் கொண்டவர் அல்ல இவர் காஃபிர் வழிகாட்டியாக இவரை நியமித்து இவரிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொள்கின்றார்கள் ஆனால் உண்மையான வாக்குறுதி மாறாதவராக இருந்தார் ஒரு பேச்சு கூட அவர் வெளியே விடல ஒரு பேச்சு கூட வெளியே விடலைன்னா இவர் நினைச்சிருந்தா நூறு ஒட்டகத்துக்கு இருநூறு ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர் அவருக்கு ஈமான்லாம் ஒண்ணும் கிடையாத அவரை தான் அந்த ரெண்டு ஒட்டகத்தையும் கூட்டிட்டு எங்க வரணும் சொல்லி இருக்கிறாங்க பாருங்க ஒரு காஃபி இருக்கு எந்த அளவிற்கு வாக்குக்கு மாறாமல் இருக்க வேண்டும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அவருடைய மனதில் போட்டிருக்கிறான் நினைச்சு பாருங்க இவர்களுடைய பயணம் யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு அபூபக்கர் பக்கர் அலி முழு குடும்பத்திற்கும் தெரிந்திருக்கிறது அவர்களுடைய அடிமை தெரிந்திருக்கிறது இவர்களுடைய வழிகாட்டி அப்துல்லாஹிபின் உறக்கத்துக்கு தெரிந்திருக்கிறது அவர்தான் அந்த இரண்டு ஒட்டகங்களையும் கூட்டிக் கொண்டு வருகின்ற வேலை அபூபக்கர் பக்கர் அலி அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அந்த இரண்டு ஒட்டகத்தையும் அவர் தயார்படுத்தி ரெடி பண்றார் அந்த நேரத்தில் அஸ்மார் அலி அல்லாஹன் அவர்கள் வழி பயணத்திலே சாப்பிடுவதற்காக வேண்டி நல்ல சாப்பாடுலாம் ரெடி பண்ணி பொட்டலங்கள் தயாரித்து அதை ஒட்டகத்திலே கட்டி விட் கட்டி விடுவதற்காக வேண்டி தயாராக கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க துணியில் வச்சு உணவெல்லாம் கட்டிட்டாங்க உணவெல்லாம் நல்ல நல்லங்கே மாதிரி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சுக்கா வறுவல் எல்லாம் போட்டு கட்டியிருப்பாங்கன்னு நினைக்காதீங்க அந்த பயணத்திலே தாங்கக்கூடிய அளவிற்கு பேரித்தம்பழங்கள் அல்லது கொஞ்சம் சத்து மாவு நெய் இது போன்று தாக்கு பிடிக்கக்கூடிய உணவுகளை பெருமானார் செல்லல்லா அலி வசலம் அவர்களுக்கும் அபுபக்கர் அல்லா அவர்களுக்கும் கூட யாரும் போறாங்க அப்துல்லாஹிபின் உரைக்கு போறார் அபுபக்கரதி அல்லா உனடைய அடிமையாக இருந்தார் என்று சொன்னேனே அல்லா உனவர்களும் கூடவே போறாங்க இவ்வளவு பேருக்குமான உணவை எடுத்து பொட்டலம் கட்டிட்டு பார்க்குறாங்க அதை கட்டி ஒட்டகத்திலே தொங்க விடுவதற்கு கயிறு இல்லை யார்கிட்டயும் போய் கேட்க முடியாது பக்கத்து வீட்டுல எதுக்கு கயிறுன்னு கேட்பாங்க எங்கேயாவது போய் வாங்க முடியாது வாங்கினா எதுக்குன்னு கேட்பாங்க அஸ்மாரதியல்லாஹன் அவர்கள் தன்னுடைய பாவாடையில் இருந்த பாவாடை என்றால் நான் அதை ஒரு தெரியிறதுக்காக வேண்டி சொல்றேன் கீழாடையை கட்டி இருந்த நாடாவை எடுக்கின்றார்கள் உருவுறாங்க உருவிய அதை ரெண்டா கிழிக்கிறாங்க கிழிச்சு அந்த நாடாவை எடுத்து அதை கட்டி ஒட்டகத்திலே விடுகின்றார் மீதி உள்ள ஒரு பகுதி அந்த ரெண்டா கிழிச்சாங்கல்ல அதில் உள்ள ஒரு பகுதி எடுத்து தன்னுடைய கீழாடையை மீண்டும் கட்டிக் கொள்கின்ற இரு நாடா உடையவர்கள் அப்படின்னு பேர் எல்லாம் அவங்களுடைய குடும்பத்தின் தியாகத்தை நாம் சொல்லி அந்த நேரத்தில் கூட சமயோஜிதமாக என்ன செய்றாங்க பாருங்க அபுபக்கரையல்லாம தந்தை அபு குஹாஃபா வந்து கேட்கிறாரு ஏமா அபு பக்கர் உங்களுக்கு வீட்டு செலவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு அவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது ஒரு சிறிய கலையத்திலே மண் ஓட்டாங்கட்டிகளை உள்ள போட்டு அதை துணியால சுத்தி அவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதுல்ல அவருடைய கையில் கொடுத்து குலுக்க சொன்னார்களாம் இவ்வளவு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு வச்சிட்டாராம் எந்த அளவிற்கு எந்தளவிற்கு அபுபக்ரதி வீட்டார்கள் உதவிகரமாக இருந்தார்கள் என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ளலாம் இரண்டு ஒட்டகங்களும் அப்துல்லாஹிபின் உறக்கத்தின் மூலமாக எங்க வந்து வந்து சேர்ந்துருச்சு அவரும் வந்துட்டார் இப்ப பயணம் ஆரம்பமாகின்றது பயணத்தினுடைய தேதியை உங்கள்ட்ட சொன்ன கிபி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி ரபியுல் அவ்வல் மா ரபியுல் அவ்வல் மாதம் முதல் பிறை திங்கள் இரவு இதில் இருந்தால் எதுவே கணக்கிடப்படுகிறது ஹிஜ்ரி கணக்கிடப்படுது ஹிஜிரியே அங்கிருந்து தான் கணக்கிடப்படுது ஆனால் அவங்க கிளம்புனது எப்போ ரபியுல் அவ் ஹிஜ்ரியினுடைய முதல் மாதம் எப்போ கணக்கிட எப்போ வருது எப்படி அம்மா ரபியுல் அவ்ல்லல கிளம்புறாங்க ஆனா ஹிஜ்ரியினுடைய ஆண்டு எப்படி கணக்கிடுற ஆண்டினுடைய முதல் மாதம் இது முஹர்ரம்ல அது ஹிஜ்ரியினுடைய முதல் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் ஹிஜ்ரியினுடைய முதல் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் கணக்கிட்டிட்டாங்க இந்த கணக்கை வைத்ததும் உமர் இல்லாமல் الله அவங்க தான் இதை என்ன செய்ய நிர்ணயிக்கிறாங்க இஸ்லாமிய வருடங்களை கணக்கிடுவது எப்படி என்று சகாப பெருமக்கள் அவையை வைத்து கலந்து ஆலோசிக்கும் பொழுது ஆண்டை கணக்கிடலாம் என்று முதல் ஆண்டாக ஹிஜிரி ஆண்டை வைத்ததும் உமர் அலி அல்ல வைத்தார்கள் இப்ப அங்கிருந்து கிளம்புறாங்க ஏற்கனவே ரெண்டு பேர் யார் யாரு நப்சல்லி அவர்களும் அபுபக்கர் அலி அல்லவர்களும் கூட இன்னும் ரெண்டு பேர் சேர்றாங்க அடிமை ஒன்று இன்னொரு இன்னொரு தெரிய அப்துல்லாஹிபின் உரைக்கித் அப்துல்லாஹிபின் உரைக்கித்தினுடைய வேலை என்ன வழிகாட்டுவது இவர் தான் முதல்ல போறார் ஹதீஸ் ஷெரீஃபில் வருது ரொம்ப கவனமாக நபி அவர்களை அவர் கொண்டு சென்றார் முதல்ல யமன் நோக்கிய தெற்கு வழியாக கூட்டிகிட்டு போனாராம் அதற்கு பிறகு அந்த தெற்கு இருந்து நேர கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாராம் மதீனாவுக்கும் இவர் போகின்ற வழிக்கும் சம்பந்தமே கிடையாது மதீனாவுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஆயிஷா பள்ளி இருக்குது இல்லை இப்போ நீங்கள் ஹஜ்ஜுக்கு போனவங்க உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும் தன்னை ஆயிஷா பள்ளி வழியாகத்தான் மதீனாவுக்கு ரோடு அந்த வழி தான் அது அது நேர் வடக்கு சௌருடைய இடத்த பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி இருக்கும் இது யமனுக்கு போகக்கூடிய பாதை ம போகக்கூடிய பாதை இல்லை மதீனாவிற்கு போகக்கூடிய பாதை ஷாமுடைய பாதை இது எமனுடைய பாதையில சிறிய பாதையில போறதுக்கு பதிலா எமனுடைய பாதையில போய் அங்கிருந்து பெண்டாயி நேர செங்கடலினுடைய பகுதியை பிடிக்கின்றார் அங்கிருந்து அதுக்கப்புறம் வடக்கு பக்கமாக வந்து அதற்கு பிறகு கீழே இறங்கி பல்வேறு காட்டு பகுதிகளின் ஊடாக சென்று கிராமங்களின் வழியாக உள்ளே புகுந்து யாருமே கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு வழியில் கொண்டு போற திரும்பி ஒரு மனிதன் அந்த வழியை பார்க்க வேண்டும் என்றால் ரொம்ப கஷ்டம் ஒரே ஒருவர் தான் பிஹெச்டி பண்ணியிருக்கிறார் நவிசல்லல்லா வலை விசிலம் அவர்கள் ஹிஜரத்திற்கு எந்த பாதையில் போனாங்க அந்த பாதையில் நான் போகணும்னு சொல்லி என்னுடைய உஸ்தாத் மூனா சயீத் அஹ்மது பாலன் பூரி ரஹத் ஹஃபுல் அஹுல்லா தாருல் உலுவமுடைய உஸ்தாதுல் ஹதீஸ் ஹதீஸினுடைய பாடம் அடத்தக்கூடியவர்கள் சவுதி அரபினுடைய சவுதி அரபினுடைய கவர்மெண்ட் உதவியினால் நவிசல்லல்லாஹ் வலை விசலம் அவர்கள் போன பாதை ஹிஜ்ரத்தினுடைய பாதை முழுவதும் நடைபயணமாகவே சென்று அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க என்னால அவர்களிடத்தில் அல்லாஹனுடைய கிருபையால நானும் பாடம் பயின்று திருமதி ஓதி இருக்கிறேன் அந்த பாதை இன்னொரு மனிதரால் கண்டுபிடிக்கவே முடியாது காட்டு பாதைகளில் எல்லாம் காட்டுக்கு கூட்டிட்டு போறாரு பெரும் பெரும் மலைகளை ஏற்றி இறக்கிறாரு பள்ளத்தாக்குகளில் கொண்டு போறாரு சில நேரங்களில் ஊருக்குள்ளால தேவைப்படும் நேரங்களில் ஊருக்குள்ளால கொண்டு போறாரு ரொம்ப பெரிய பிரயாசைப்பட்டு கடைசி குபாவில் கொண்டு வந்து அவர்களை விடுகின்றார் இந்த நேரத்தில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் நாம் பார்க்கலாம் ஹரத் அபு பக்கர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பெருமான சல்லா அலி வல்லம் அவர்களை கூட்டிக் கொண்டு முதல் நாள் இரவு அடுத்த நாள் பகல் பகல் பயணம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்களுக்கு களைப்பு ஏற்படுகின்றது நான் பார்க்கின்றேன் அப்போது அவர்களிடத்திலே சொன்ன நீர் சூழலா எங்காவது நாம் இழைப்பாறிக் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பெரும் பாறை வந்தது அந்த பாறைக்கு கீழே நிழல் இருந்தது நபி அவர்களை இறக்கி அந்த இடத்திலே அவர்களை தூங்க வைத்தேன் நான் சொன்னேன் யார சூழலா நீங்கள் இங்கே படுத்துறங்குங்கள் நான் உங்களை சுற்றி பாதுகாத்துக் கொள்கின்றேன் யாரும் உங்களை அண்டாமல் நான் பாதுகாப்பேன் நபி அவர்களை தூங்க வைத்து அபுபக்கரலி அல்லாவனவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே ஒரு ஆட்டிடையர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு அந்த வழியாக வருகின்றார் அபுபக்கர் அவர்கள் கேட்கின்றார்கள் நீர் எனக்கு ஆட்டு பால் கறந்து தர முடியுமா அவர் சொல்லுகின்றார் பால் கறக்கும் அளவிற்கு ஆடுகள் இப்பொழுது என்னுடைய மந்தையில் இருக்கிறது நான் கரந்து தருகின்றேன் பாத்திரங்களை பாத்திரத்தை கொடுக்கின்றார்கள் அவர்கள் அப்ப என்ன தெரியுது பாத்திரமும் அந்த பயணத்திலே கொண்டு சென்றார்கள் வீட்டில் இருந்து அந்த பாத்திரம் இவரு அப்துல்லாஹிப் உரைக்கு ஒட்டகத்திலே வரும்பொழுது இந்த பயண சாமான்களையும் அஸ்மார் கொடுத்து அனுப்புகின்றார் அந்த பாத்திரத்தை எடுத்து ஆட்டிடத்திலே கொடுக்கின்றார் அவர் நல்ல பால் கறந்து நிரம்ப கறந்து பெருமானார் பெருமானா அலி வல்லும் அபு பக்ரீ அவர்களுக்கும் குடிப்பதற்காக வேண்டி கொடுக்கின்றார் அபு பக்ரீ அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் அந்த பாத்திரத்தை வாங்கி கொண்டு நபி அவர்களுக்கு அருகிலே வந்தேன் ரசூல் சல்லா அலி அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய தலைக்கு பக்கத்திலேயே வைத்து நின்று கொண்டிருந்தேன் எழுப்பக்கூடாது கூடாது அயர்ந்து தூங்குறாங்க அவர்கள் எப்பொழுது கண்வழித்தார்களோ அப்போதுதான் அல்லாஹுவின் தூதரவர்களே நான் தங்களுக்கு பால் வைத்திருக்கின்றேன் என்று சொன்னேன் என்ன ஒரு கண்ணியமான அணுகுமுறை சில பேர் சொல்லுவாங்க ரசூல் சல்லல்லா அவரீஸ்லம் அவர்கள் சாதாரணமாகத்தான் எல்லாரோடையும் பழகினாங்கன்னு அவர்கள் சாதாரணமாகத்தான் பழகினார்கள் ஆனால் உடன் இருந்தவர்கள் சாதாரணமாக பழகவில்லை அவங்க சாதாரணமாக தான் பழகினாங்க சில பேர் தவறான வழி கெட்ட வழிகளை பிறருக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நபி அவர்கள் சாதாரணமாகத்தான் பழகினார்கள் ஆனால் கூட இருந்தவங்க ஒரு எடுத்துக்கல பெருமானார் என்ன கண்ணியம் கொடுக்க வேண்டுமோ இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத கண்ணியத்தை கொடுத்தார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இத்தனைக்கு ரெண்டு பேரும் நண்பர்கள் அவங்க சொல்றாங்க நபி அவர்கள் தானே கண்வழிக்கும் முறைக்கும் நான் கால் கெடுக்க நின்று கொண்டே இருந்தேன் எந்திரிச்சதுக்கு பிறகுதான் யார சொல்லலாம் உங்களுக்கு நான் பால் கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொன்னேன் நபி எழுந்து எங்கிருந்து இந்த பாலை பெற்றீர்கள் என்றார்கள் இந்த ஆட்டிடையர் வந்தார் அவரிடத்திலிருந்து இதை கலந்து கெட்டேன் தந்தார் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் அதற்கு பிறகு அந்த பாலை எடுத்து அபுபக்ரலி அல்லா உணர்வு சொல்லுகின்றார்கள் தன் தான் திருப்தி அடையும் முறை பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் குடித்தார்கள் ஆனால் இருந்தது கொஞ்சம்தான் அல்லாஹ் அல்லா மோஜிசாவா கொடுத்தார் பல மோஜிதாக்களை நாம் இந்த பயணத்தில் பார்த்துக்கிட்டே வர உங்கள்ட்ட முதலாவது குகையில அவர்கள் கீழிருந்து மேல் எதிரிகள் வந்தும் கூட பார்க்க முடியாமல் செய்தது அல்லாஹினுடைய அவர்களுக்கு கொடுத்த மோஜிசா அதுவும் ஒரு அற்புதம் அடுத்து இந்த பால் திருப்தி மடையும் அளவிற்கு குடித்து விட்டு பிறகு அபுபக்ரல் அல்லாவனவர்கள் தானும் குடிக்கின்றார்கள் அதுபோல வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது பெருமானா அவர்களை முன்னால் விட்டு பின்னால் தொடர்வதுதான் அபு பக்ரீன வழமையாக இருந்தது அந்த பயணத்தில் ரெண்டு பேருக்கும் சும்மா ரெண்டு வருஷம் வித்தியாசம் தான் ஆனாலும் அபு பக்ரீல்ல தோற்றம் வயது முதிர்ந்தவர் போன்று இருக்குமாம் நபி அவர்களுடைய தோற்றம் வாலிபரை போன்று இருக்குமாம் வழியில போகும் பொழுது கேட்பாங்க அபுபக்கரது எல்லா உணவுகளும் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஏற்கனவே செல்வந்தர் வியாபாரங்களிலே ஆங்காங்கே சென்று கொண்டிருந்தவர் வழியில பார்க்கும் பொழுது யாராவது கேட்பாங்க எங்க அபூபக்கர் எங்க போறீங்கன்னு சொல்லி யார் முன்னால போறான்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்களாம் இன்னொரு விவாயத்தில் வருது ஹாதர் ரஜுலு ஹாதர் ரஜுலு ஏஹினி இவர் பாதை காட்டக்கூடியவர் எனக்கு பாதை காட்டுகின்றார் இது வந்து டபுள் மீனிங் பாதை காட்டக்கூடியவர் என்றால் என்னுடைய மார்க்கத்திற்கு நேரான பாதையை காட்டுகின்றார் அப்படின்னு மனசுல இதுக்கு பேர் தௌரியான்னு சொல்லுவாங்க அரபியில் ஒன்றை சொல்லி ஒரு பொருளை நாம் மனதிலே வாங்கிக் கொள்ளலாம் அந்த மாதிரி நெருக்கடி நேரமா இருந்தா இந்த மசாலா இதில் இருந்து எடுக்கப்படுகிறது அவர் எதையாவது புரிஞ்சுட்டு போட்டால் அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது நாம் இந்த அர்த்தத்தில் சொன்ன அதுக்குன்னு நிறைய உடான் சுற்றுறாதீங்க யாவா பார்ட்டி வரும்போதெல்லாம் மாறி மாறி பேசிக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்துகிட்டு வெளியில இருக்கிறதா சொல்லிட்டேன் வெளியில இருக்கிறது கவுண்டர்ல இருந்து வெளியில இருக்கிறதாக சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு எல்லாம் நினைக்க கூடாது அது தப்பு இந்த மாதிரி நெருக்கடியான நேரங்களில் தௌரியா ஒன்று சொல்லி இன்னொரு பொருளை வாங்குவது ஆகும் என்று எழுதப்படுகிறது எதற்குனால அபு பக்ரீல்லவர்கள் அந்த வார்த்தையை தான் அங்கே உபயோகிக்கின்றார்கள் இந்த மனிதர் எனக்கு பாதை காட்டுகிறார் பார்க்கிறவங்க சரி ரைட்டு இவர் ஒரு வழிகாட்டி போல தெரியுது விட்டுருவாங்க அந்த பயணத்திலே ஒரு வீடு ஒரு 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 குடும்பம் ஒரு இடத்திலே உட்கார்ந்து இருக்கின்றது அந்த குடும்பத்தினுடைய தலைவி ஒரு பெண் உம்மு மாபத் அவங்க பேர் உம்மு மாபத் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பாதையில் வரக்கூடிய எல்லோருக்குமே உணவளிப்பது அவருடைய வழக்கம் தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீர் கொடுப்பார் காசு இல்லைன்னு வந்தா காசு கொடுப்பார் இது அவருடைய விருந்தோம்பல் பண்பு இவரை ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அவரு அவர் என்ன செய்வார்னா தன்னுடைய குடும்பங்கள்லாம் அங்கே இருக்கும் பெரிய குடும்பம் அந்த குடும்பம் இருக்கும் பொழுது இவர் வீட்டுக்கு முன்னால வந்து உட்கார்ந்து யார் யார் போறாங்களோ அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொண்டிருப்பார் ஆனால் வீரமிக்க பெண் உம்மு மாபதான் வீரமிக்க பெண் எல்லோரிடத்திலும் நற்குணங்களை கொண்டிருந்த பெண் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க இவங்களை அபுபக்கரது இல்லாமல் அவர்கள் பார்த்த உடனே சரி இந்த இடத்துல நம்ம இறங்கிடுவோன்னு சொல்லி எல்லாரும் இறங்குறாங்க இறங்கி நேரம் உம்ம பாபதத்தில் போய் கேட்குறாங்க எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தருவீங்களா ஆனால் அந்த நேரம் பஞ்ச நேரம் உம்ம பாபது சொல்லுகின்றார் என்னிடத்திலே இருந்தால் நானா உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பேன் எல்லோருக்குமே விருந்தளிக்கும் பண்புடையவள் நான் அந்த பரிதாபம் நாங்கள் எல்லாம் பஞ்சத்திலே வாடிக்கொண்டிருக்கின்றோம் வீட்டினுடைய மூலையில் ஒரு ஆடு கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது அது ரொம்ப மெலிஞ்சு போய் மடுவில் பால் இல்லாமல் ரொம்ப நோஞ்சானா இருக்குது பெருமானார் சல்லாவுலி விசலம் அவர்கள் உம்மு பாபதி கேட்டார்கள் அந்த அந்த ஆட்டிலிருந்து எனக்கு பால் தர கறந்து தர முடியுமா உம்மு பாபர் சொன்னால் நீங்களே பார்க்கின்றீர்களே அந்த ஆட்டிலிருந்து எப்படி பால் கறந்து கொடுக்க முடியும் அது இருக்கிற நோஞ்சான் ஆட்டில் இருந்துட்டு இருக்கிற பெருமாநா செல்லல்லாவுலம் அவர்கள் சொன்ன கேட்டார்கள் நான் போய் பால் கறந்து கொள்ளலாமா தாராளமாக கறந்துக்கலாம் பெருமானார் செல்லல்லா வலி யூசலம் அவர்கள் சென்றார்கள் ரிவாயத்தில் இப்படியே வருது சென்றார்கள் அந்த மடுவிலே கை வைத்து நபி அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹ் மடுவிலே பால் சுரக்க வைத்தான் ஒரு பெரும் பாத்திரத்தில் பாலை நிரம்ப கறந்தார்கள் ஆட்டு பால் கொஞ்சமாக தான் வரும் ஆனால் பெரிய பாத்திரத்தில் நிரம்ப கறந்தார்கள் முதலில் கறந்து உம்மு மாபது கொடுக்குறாங்க நீங்க குடிங்க அப்படின்னு அவங்க குடிக்கிறாங்க அதுக்கு பிறகு அபுபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் குடிக்கிறாங்க அதுக்கு பிறகு அங்கிருந்தவங்க எல்லாரும் குடிக்கிறாங்க திரும்ப கறந்து பெருமானார் செல்லா அலிவு செல்லம் அவர்கள் குடிச்சிட்டு அந்த பாத்திரத்தில் இன்னும் பால் கறந்து இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிட்டாங்க அல்லாஹ் அங்கு ஒரு மோஜிதாவை காமிக்கிறோம் அவருடைய கணவர் அபூ மாபத் அதுக்கு பிறகு வருகின்றார் இன்னொரு பாத்திரத்தில் கறந்து உம்மு மாபதுக்கும் கொடுத்தாங்க அவர் வச்சிருக்காரு அந்த பொம்பளை வச்சிருக்கிறாங்க அந்த பால் அவர் வந்து பார்க்குறாரு அபு மாபத் வந்து பார்க்குறாரு ஏமா எப்படி உண்டை பால் இருக்குது இந்த நேரத்தில் நான் பால் கறக்கும் ஆட்டை ஆட்டையெல்லாம் நான்லாம் கொண்டுட்டு போயிருந்தேன் நான் இப்போதானே மேய்ச்சிட்டு வரேன் இங்கே அந்த மாதிரி பால் இல்லையே இது எப்படி உன்னிடத்தில் வந்தது என்றவுடன் உம்முபத்லாக நான் அவர்கள் பெருமானார் சல்லல்லாவு செல்லும் அவர்களுடைய சிஃபத் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு வர்ணனை வர்ணனையாக சொல்றாங்க நபி அவர்கள் இப்படி இருந்தார் அவர்களுடைய முகம் எப்படி இருந்தது அவர்களுடைய கழுத்து எப்படி இருந்தது அன்னாருடைய நடை எப்படி இருந்தது அந்த அழகை அப்படியே வர்ணிக்கிறாங்க இன்சா அல்லா பெருமானான் சல்லல்லாசல்லம் அவர்களுடைய வர்ணனை பற்றி ஹதீஸ் வரும் பொழுது இந்த உம்மு மாபதினுடைய ஹதீஸ் ரொம்ப முக்கியமான ஹதீஸ் அதை நான் உங்களுக்கு சொல்வேன் பின்னால் இன்ஷா அல்லா வரும் அவர் அப்படியே கேட்டுட்டு சொல்கிறாரு இந்த மனிதரைத்தான் குறைசிகள் தேடிக்கொண்டிருக்கின்றார் இவரதான் குறைசிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நீ இன்னும் எனக்கு அவரை பற்றி சொல்லு அவர் எப்படி இருந்தார் சொல்லு அவர் அவர் பாக்கியசாலி என்ன நல்ல மனிதர் அல்லாஹவிடத்திலிருந்து நேரடியாக இறங்கி வந்தவரை போன்ற இருக்கின்றார் அவர் அவரல்லவா இங்கு வந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து கொடுத்தார் அப்படின்னு சொன்ன உன்ன அபூ மாபத் சொன்னாரு நிச்சயமாக அவர் நபி முகமது சல்லா அலி வசல்லம் அவர்கள் தான் எனக்கு சக்தி இருந்தால் நிச்சயமாக நான் அவரை போய் சந்திப்பேன் என்று பின்னால் ரெண்டு பேரும் வந்து சந்திச்சாங்க பிற்காலங்களில் ரொம்ப காலத்திற்கு பின்னாடி அங்கே இருந்து கிளம்பிட்டாங்க அங்கே இது நடந்துகிட்டு பொழுது மக்காவினுடைய மேற்கு புறத்தில் ஒரு அசரீரி சப்தம் பயங்கரமா ஒலிக்குது அல்லாஹு ரபுல்லாஷி ஹைர ஜெஜாஇஹி ரஃபீ கை நிஹலா ஹைமதை உமம அபதி அரசினுடைய இரட்சகன் அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் மிகுந்த பலனை கொடுப்பானாக இருப்பதிலே உயர்ந்த குலியை கொடுப்பானாக உம்மு மஹபதினுடைய வீட்டிலே தங்கிப் பிறகு புறப்பட்ட அந்த இரண்டு நண்பர்களுக்கும் இது மக்கா பூரா கேட்குது எல்லாருடைய காதலையும் எதிரொலிக்கிறது பெரிய சத்தமா இருக்குது பாட்டு ஹுமா நஜ ஹுமா நசலா பில் பிர்ரி வர்த்தஹலா பிஹி நன்மையாக அந்த இடத்திலே அவர்கள் வந்தார்கள் நல்லவிதமாக அங்கிருந்து பயணப்பட்டார்கள் முகம்மதினுடைய தோழராக யார் மாறிவிட்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்னு ஒரு நீண்ட பாட்டை படித்துவிட்டு கீழே அந்த பாட்டு அந்த பைத்து வருது உங்களுடைய சகோதரி இடத்திலே அவளுடைய ஆட்டை பற்றியும் அவளிடத்தில் இருக்கின்ற பாத்திரத்தை பற்றியும் நீங்கள் நடந்து கிளம்பி போகும்பொழுதே இந்த பாட்டு கேக்குது எல்லாருக்கும் உங்களுடைய சகோதரி இடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள் வேண்டுமென்றால் அவளுடைய ஆட்டை பற்றியும் அவர்களுடைய பாத்திரத்தை பற்றியும் ஏன் அந்த ஆற்றிடம் நீங்கள் கேட்டால் கூட அதுவும் சாட்சி சொல்லும் நபி மக்காவினுடைய மேற்கு புறத்தில் இருந்து பாடிக்கொண்டு சென்றது தம்பி மாறங்களுக்கு ஒரே அரிச்ச ஒரே ஜின்னு ஜின்னு இவரு புருடா விடுறாரு அப்படின்னு வாட்ஸ்அப்ல போட்டாங்க இப்போ போட்டாச்சு நான் ஏற்கனவே ஒரு 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 சம்பவம் அவன் வந்து ஒரு என்ற சிலையை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு வந்தான் அதற்கு பிறகு ஒரு ஜின் அவனிடத்திலே சொன்னது ஜித்தாவினுடைய துறைமுகத்தில் சில சிலைகள் நூ அலை இஸ்லாமருடைய காலத்தில் உள்ள சிலைகள்லாம் போடப்பட்டிருக்குது புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த சிலைகளை எடுத்து வந்து அவன் பல்வேறு நபர்களிடத்திலே பங்கு வைத்து கொடுத்தான் பல கபீலாக்களிலே அது போனது அவர்கள் தான் காபாவிலே கொண்டு வந்து அதை வைத்தார்கள் அதைதான் பெருமானார் செல்லல்லா உரிய செல்லும் அவர்கள் மக்காவினுடைய வெற்றியின் பொழுது என்ன செஞ்சாங்க உடைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஜின்னு வந்துச்சான் இவர் புருடா விடுறாரு இவர் பூரா இந்த மாதிரி தான் கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பர் நல்ல மனிதர் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் என்ன இங்க வேடிக்கை தெரியுமா இது முக்தசர் சீரத்துர் ரசூல் அப்படின்னு ஒரு கிதாபில் தான் இந்த சம்பவம் வருகிறது ஆதாரபூர்வமாக எது நான் சொன்ன அந்த ஜின் சொல்லி அவர் போய் எடுத்துட்டு வந்தார்ல சிலைகளை அந்த சம்பவம் அது யாருடைய புக் அப்படின்னா முகமது பின் அப்துல் வஹாப் நஜிதீனுடைய புக்கு அண்ணன் மாருங்க தம்பி மாறுங்கள்லாம் எந்த முகமது பின் அப்துல் வஹாப் வஹாபி வஹாபின்னு சொல்றாங்கல்ல எந்த முகமது பின் அப்துல் வஹாப தலைக்கு மேலே வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களோ அவருடைய புக் அது அந்த புக்கில் இருந்து எடுத்து சஃபியுல்லா முபாரக் பூரி தன்னுடைய அர்ரஹிகல் மஹ்தூம்ல கோடிட்டு காட்டுகின்றார் அந்த கித்தாபு உலக அளவில் போட்டியிலே வென்று அவார்டு வாங்கின கிதாபு ரஹிக்கல் ஆதாரப்பூர்வமான செய்தியை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் முகமது பின் அப்துல் ரஹத்து அவர்களுடைய பக்கம் பதிமூன்று ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி நாலு வரைக்கும் உள்ள இடங்களில் இத பூரா அவர் அதே போல நான் ஒரு சம்பவம் சொல்லணும் மேற்கு மக்காவினுடைய மேற்கு பகுதியில் இந்த பாடல்களை பாடியது என்று இரண்டாம் பாகம் பக்கத்தில் விளக்க உரை இருக்கிறது என்ன அதை எழுதுனா அதை எங்க போய் பார்க்கணும் அது தம்பிமார்களுடைய கவனத்திற்கே நான் விட்டு விடுகின்றேன் உங்களுடைய உலமாக்கிடத்திலே நீங்கள் இதை கேட்டுக்கொள்ளுங்கள் ஏன்னா இது இதை சொன்னதுனால இப்போ அவர் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பி அவர் என்ன சொல்றார் கடைசியில் மக்காப்பள்ளி பள்ளி பயானிக்கே போகாதீங்க ஏன்னா அவர் பூரா பொய்யா சொல்கிறாரு அது ஏன் அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சிந்தனை அப்படிங்கிறது நமக்கு தெரியல அல்ல அவருக்கு நல்வழியே காட்ட வேண்டும் அவருடைய புத்தியில் கொஞ்சம் சீர்திருத்தத்தை கொடுக்கணும் ஆரம்பமாக இங்கே அவர் பெரிய பிரச்சனையை பண்ணார் பள்ளியினுடைய நிர்வாகத்தை பற்றி தாறுமாறா ரொம்ப அசிங்கமாக பேசினார் அதற்கு பிறகு இப்போ நம்மள்கிட்ட வந்திருக்கிறார் இவர் இப்படிப்பட்ட ஆளு இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவருடைய விளக்கத்துக்காக வேண்டி நான் அந்த ஒரு செய்தியை சும்மா சொல்கிறேன் இதை நான் வந்து தர்க்கத்திற்காகவும் அவர் அவர் நான் அவரிடத்திலே வாதம் செய்யக்கூடிய அளவிற்கு நான் உகந்தவன் அல்ல நான் ரொம்ப சின்ன பிள்ளை எனக்கு அவரிடத்தில் வாக வாதம் செய்யக்கூடிய அளவிற்கு எனக்கு அறிவும் பத்தாது என்னுடைய அரபி ஞானமும் கிடையாது ஏனென்றால் அவர் மிகுந்த புலமை உள்ளவர் அதனால் நான் அவரோடு வாதம் செய்வதற்கெல்லாம் வரல உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி நான் ஜின் என்று சொல்வதால் நீங்கள் இதை தப்புன்னு நினச்சிக்கிற கூடாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிந்தனை பரவி இருக்கு பொதுவாகவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்தாலே அது தூக்கி எறியணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படி அல்ல அந்த மாதிரி ஒரு இனம் இருக்கிறது பெருமானார் சல்லா அலி வசல்லம் அவர்களிடத்தில் அவைகள் ஈமான் கொண்டன அவர் சொல்றாரு அந்த இதுல சொல்றாரு அல்லாஹ் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மட்டும்தான் ஜின்னோட பேசுறதுக்கு சக்தியை கொடுத்திருந்தா அவங்களுக்கு மட்டும் பெருமானார் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் நபி அவர்களுக்கு கொடுத்திருந்தான் நபி அவர்கள் அந்த கூட்டத்திற்கே சென்று இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் இதையெல்லாம் எங்க போய் சொல்றது அல்லாஹ் குரான்ல சொல்றான் நீங்கள் அதை மறுத்தால் குரானுடைய வசனத்தை மறுக்கக்கூடியவர்களாக மாறுவீர்கள் குரான்ல சொல்றான் ஜின்கள் வந்து நபி அவர்களோடு குரானை கேட்டது என்று கேட்டுவிட்டு தங்களுடைய கூட்டத்திற்கு சென்று நபி அவர்களிடத்தில் குரானை கேட்ட சம்பவத்தை சொன்னது என்று வருகிறது இத எப்படி பொய்ப்படுத்துவீங்க இந்த சிந்தனையை விட்டு நீங்கள் மாறுங்கள் இது தவறான சிந்தனை இந்த தவறான சிந்தனையில் சென்றதன் காரணமாகத்தான் கடைசியாக சகிஹான ஹதீசுகளையும் மறுக்கும் அளவிற்கு உங்களுடைய மூளை செலவை செய்யப்பட்டது இப்ப என்ன கண்டிஷன்ல வந்துருச்சுன்னா குரானுடைய ஆயத்துக்களையும் மறுக்கும் அளவிற்கு உங்களுடைய மூளை செயலிழந்து போய்விட்டது நம்ம அதை ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த சிந்தனை ஓட்டத்திலிருந்து மாறி எது உண்மையும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்திற்கு வாருங்கள் வாருங்கள் எடுத்தாலும் கேட்டு அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றுவதை விட்டுவிடுங்கள் என்னுடைய பேச்சிலும் தவறு இருந்தால் தப்பே கிடையாது ஆனால் உண்மையான பேச்சுக்களை தவறு என்று சொல்லக்கூடாது இது அஸ்மார் அலி அல்லாஹன் ஆயிஷார் அலி அல்ல அவர்கள் சொல்லுகின்றார்கள் அஸ்மார் அலி அல்லும் சொல்றாங்க இந்த ஜின்னுடைய சப்தத்தை நாங்கள் கேட்டதற்கு பிறகுதான் அல்லாஹ் எப்படி கொண்டு வர பாருங்க இந்த இந்த பாட்டை நாங்கள் கேட்டதற்கு பிறகுதான் எங்களுக்கிடையில் ஒரு உறுதி உறுதி வந்தது நபி அவர்கள் மதீனாவிற்கு பயணப்பட்டு போய்விட்டார்கள் அல்லாஹ் இந்த செய்தி அதன் மூலமாக கொடுக்கின்றான் வருகின்றது பிறகு மேற்கு பகுதியில் கேட்டுக்கொண்டிருந்த சப்தத்தை நோக்கி மக்காவாசிகள் எல்லோரும் விரைந்து போனார்கள் யார் பாடுவது என்று கேட்பதற்காக வேண்டி போய்கொண்டே இருக்கும் பொழுது கிழக்கு பகுதியிலே அந்த சப்தம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டது அல்லாஹ் ரபுல் இஸ்ரத் தன்னுடைய நபியினுடைய ஹிஜ்ரத்தின் பொழுதே பல்வேறு மோஜிசாக்களை காட்டினால் இதில் ஒரு அற்புதம் இந்த சம்பவத்தில் நிகழ்ந்தது அதற்கு பிறகு இன்னும் ஒன்றிரண்டு சம்பவங்கள் இருக்கின்றன என்றால் நாளை பார்க்கலாம் முதலாவது கேள்வி ஆசியா என்று பெயர் வைக்கலாமா என்னுடைய குழந்தைக்கு நான் ஆசியா மரியம் என்று பெயர் வைத்திருக்கின்றேன் ஆனால் முஸ்லிம் ஷெரீஃபினுடைய ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸில் ஆசியா என்று பெயர் வைக்கப்பட்ட பெண் வரும்பொழுது நம்பி சொல்லா அலி வில்லம் அவர்கள் அந்த பெயரை மாற்றி ஜமீலா என்பதாக பெயரை வைத்தார்களே எனக்கு இது கஷ்டமா இருக்குது அதனால என்னுடைய பெயரை நான் மாற்றி என்னுடைய மகள் பெயரை நான் மாற்றிக்கொள்ளவா அப்படின்னு கேட்டிருக்கேன் அன்பரே உங்களுடைய கேள்வி ஒரு சில விஷயங்களில் நீங்கள் தவறாக புரிந்து அந்த கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள் முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க அரபியனுடைய உச்சரிப்பிற்கும் தமிழ் உச்சரிப்பிற்கும் மத்தியிலே ஏகப்பட்ட வித்தியாசம் பெருமானார் சொல்லா அலை வசல்லம் அவர்கள் மாற்றிய அந்த ஆசியா என்ற பெயர் வேறு நீங்கள் குறிப்பிடுகின்ற ஆசியா பெயர் வேறு அது அலிஃப் இல்ல ஐன் இது ஆசியா இது இந்த ஆசியா அப்படிங்கிறது யாருடைய பெயர் மனைவியுடைய பெயர் மனைவியின் குண நலன்களை வைத்து இந்த பெயருக்கு பெயர் உடையவர்களுக்கு அந்த குண நலன்கள் இருக்கும் என்று எண்ணி அந்த பெயரை வைக்கிறது அதுக்குள்ள அர்த்தத்தை எல்லாம் வேறு வேறு மாதிரியான பல்வேறு அர்த்தங்கள் இருக்கின்றது என்றாலும் நாம் அந்த பெயரின் மூலமாக என்ன நாடுறோம் என்ன அல்லாஹ் பெரிய நல்ல பண்புகளை கொடுத்தானோ அந்த பண்பு என்னுடைய பிள்ளைக்கு வர வேண்டும் இதுதான் இந்த பெயர் தடுக்கப்பட்டதல்ல நவிசல்லாம் அவர்கள் மாற்றினார்களே அது ஆசியா பாவி அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் அதை தான் ரம்சல்லாம் அலையுல்லம் அவர்கள் மாற்றி ஜமீலாங்கிற பேரை வச்சாங்க முஸ்லீம் ஷெரீஃபில் வரக்கூடிய ஆசியா வேறு நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு வைத்திருக்கக்கூடிய ஃப்ரோனுடைய மனைவியான ஆசியாவினுடைய பேர் வேறு நிறைய பேர் ஆசியான் பேர் வச்சிருக்கிறாங்க பல பாக்கியசாலிகள் ஆசியான் பேர் வச்சிருக்கிறாங்க பெரும் பெரும் பெண் பெண்களில் குணா குணாதிசயம் உள்ளவர்கள் இந்த பேரை வச்சிருக்கிறாங்க தாராளமாக நீங்கள் மரியம் ஆசியா என்று வைக்கலாம் இரண்டாவது பெண்கள் வீட்டில் இழத்திக்காஃபி இருக்கலாமா சில பேர் பள்ளியில் தான் இருக்கணும்னு சொல்றாங்கள நேரம் மாத்தமா சொல்றாங்க உங்களுக்கு பெண்கள் வீட்டில் தான் இருக்கணும் பள்ளியில் இருக்க இருக்கக்கூடாதுன்னா அவ்வளோ பள்ளியில் அங்கேலாம் வந்து இருக்க முடியாது அவர்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கி கொண்டு அங்கே இருக்கிறது வேற விஷயம் ஆனால் நபி அவர்கள் பெரிதும் பிரியப்பட்டது பெண்கள் எந்த இடத்துல இருக்கிறது தான் நபி அவர்களுடைய மனைவிமார்களில் இழத்திக்காஃபி இருப்பாங்க அவர் அவர்களுடைய வீட்டில் இருப்பாங்க சின்ன சின்ன செயல்களுக்கு அவர்கள் காஃபினுடைய நேரத்தில் அந்த செயல்களை கூடிய வரைக்கும் சீக்கிரமாக முடித்துக்கொண்டு வந்துடலாம் ஒரு கேள்வி ஒரு கேட்டிருக்கிறாரு ஆன்லைனுடைய கேள்வி நான் ஒரு நான் வந்து ஷிப்பிங் ஏஜெண்டா இருக்கிறேன் சொல்லுவாங்களா அது லாஜிஸ்டிக் அதே மாதிரி சில பொருள்களை நான் ஏற்றுமதி இறக்குமதியில் நான் ஷிப்பிங் ஏஜெண்டா இருக்கிறேன் அந்த பொருள்கள் எனக்கு வரக்கூடிய பொருள்களில் தொண்ணூறு சதவீதம் ஹலாலான பொருள் வரும் ஒரு பத்து சதவீதம் ஹராமான பொருளும் வந்துவிடும் ஷிப்பிங் வரும்பொழுது போர்த்து போட்டு அல்கோஹால் வந்துடும் என்னுடைய லாபத்தை நான் அந்த ஹலாலான பொருள்களின் மீது மட்டும்தான் அது அதுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் லாபம் வச்சுருப்பேன் ஹராமான பொருள்களில் நோ அதில் எதையே வைக்க மாட்டேன் லாபமே வைக்க மாட்டேன் அது என்ன வருது அப்படியே போய்டும் அதனால எனக்கு லாபத்தினுடைய பணம் எதிலிருந்து வராது ஹராமான இருந்து வராது அவர் என்ன எழுதுகிறார் அதில் சில நேரங்களில் நான் அப்படி செய்யும் பொழுது ஹராமான பொருள்களை நான் கையாளுவதன் காரணமாக எனக்கு நஷ்டம் வரும் என்னுடைய கையிலிருந்து நான் அந்த காசு போட வேண்டியது அல்ல அவருடைய இன்னும் அதிகரிக்க செய்வானா இப்போ இந்த காசை நான் மஸ்ஜிதுகளுக்கு கொடுக்கலாமா ஹஜும் இதை பயன்படுத்தலாமா சகோதரரே உங்களுடைய பணம் நூற்றுக்கு நூறு ஹலால் முழு பியூர் ஹலால் வந்து பியூரிட்டியான சந்தேகமும் கிடையாது ஹராமை கொள்வதற்காக வேண்டி நஷ்டத்தையும் தாங்கிக் கொள்கிறீர்கள் அதனால அது முழுக்க முழுக்க ஹலாலான காசு நீங்க அதில் ஹஜ் உம்ராவுக்கும் போகலாம் மஸ்ஜித் மதரசாக்களுக்கும் அதில் என்ன செய்யலாம் தாராளமாக கொடுக்கலாம் எத்தனை வயதிலிருந்து இருந்து இருக்கலாம் இருக்கலாம் கடமையாகும் வயது அப்படின்னா பருவ வயது அடைந்ததற்கு பிறகு சிறு குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்றது தாராளமாக பழக்கலாம் என்ற ஒரு சஹாபியா பெண்மணியினுடைய சம்பவம் வருது புகாரியில் வருது பால் குடித்து கொண்டிருந்த எங்களுடைய குழந்தைகளுக்கு ரமதான் வந்தால் நாங்கள் பால் கொடுக்க மாட்டோம் அவங்களையும் நோன்பு வச்சு பழக்க வைப்போம் அந்த பிள்ளைகள் என்ன குடிச்சு பால் குடிக்கிற பிள்ளைங்க இஷ்டார் வரைக்கும் நாங்கள் அவங்களுக்கு பால் கொடுக்க மாட்டோம் சஹாபியா பெண்மணிகள் தங்களுடைய பிள்ளைகளை பழக்குகின்றார்கள் பழக்கலாம் கடமை இல்லை அப்படி நீங்கள் சின்ன குழந்தைகளையே அந்த பிள்ளைங்களை பழக்கினீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் தெரியாது உதாரணமாக நம்முடைய சிறுவர்கள்லாம் நம்மளோட சேர்ந்து ரமலான் வந்துட்டு தானாகவே நோன்பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுக்கு வயதானதற்கு வயது வந்ததற்கு பிறகு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல வீட்டோடு சேர்ந்து நினைச்சிடாங்க அவங்களும் ஜாலியாக சேரு கேந்திரிக்கிறது அப்புறம் இஃப்தாரு செய்கிறது சின்ன நேரத்தில் ராத்திரி பூரா தூங்கவே மணையான் கூடவே இருந்துக்கிறோம் அதே மாதிரி சிறிய குழந்தைகளை நானும் கூட சொல்லுவேன் சில பேர் சிறிய குழந்தைகள் பள்ளிவாசலுக்குள்ளே வந்து திடீர்னு சத்தங்கிட்டம் போடுறதுல சத்தம் போடுவாங்க இல்லை அவங்கள பழக்குங்க சத்தம் போடுவாங்க சத்தம் போடுவாங்க அவங்கள அமைதிப்படுத்துங்க அதை கண்காணிங்க நம்மளுக்கு கொஞ்சம் சில நேரங்களில் கஷ்டம் இருக்கும் ஆனால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் பிரகாசமாயிடும் அது வரும் உங்களை கொஞ்சம் விளையாட நம்ம நம்ம தொழுதுகிட்டே இருக்கும்போது நடுவில் ஓட தான் செய்யும் அப்படிதான் செய்யும் பெருமாள் அல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஹசன் அலி அல்லாம நினைக்கின்றேன் ஏறி முதுகலை உட்காந்துக்குவாங்க ரவி அவர்கள் எழுந்துக்கிட்டே என்ன செய்வாங்க தொழுவாங்க தாங்கிக்கிட்டாங்களா இல்லையா ஏன் அந்த குழந்தைகள்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டைகள் இருக்கு ஆனாலும் அவர்களை பழக்குங்கள் அல்லாஹ் கிருபை செய்வானாக நம்முடைய இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து இப்பொழுது சினிமா தேட்டருக்கும் கடற்கரைக்கும் கொண்டு போகக்கூடிய பழக்கத்திலிருந்து விடுபட்டு மஸ்ஜிதுகளுக்கும் பயான்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு வர ஆரம்பிச்சுக்கோங்க இது முன்னால் இல்லாத ஒரு விஷயம் அதனால ஏத்திகாப்புக்கும் நீங்கள் பிள்ளைங்களை பிள்ளைங்களையும் கூட வச்சுக்கிட்டீங்க அதுக்கு சின்ன பிள்ளைங்களை சொல்லலை ஓரளவு அவரால் இருக்க முடியும் அப்படிங்கிற பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் தவறு கிடையாது தாராளமாக வச்சுக்கிடலாம் ஆனாலும் அவருக்கு கடமை கிடையாது இந்துக்களின் வீட்டில் குடியிருக்கலாமா அவர்கள் வீட்டில் செய்தான்கள் இருக்கும் அதனால் நமக்கு நம்முடைய இபாதத்தில் ஈடுபாடு குறையும் என்கிறார்களே உண்மையா இந்துக்களின் வீட்டில் குடியிருப்பதில் தவறில்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர்கள் வீட்டில் செய்தான்கள் இருக்கும் அப்படின்னு இவங்களே சொல்றாங்க சில நேரங்களில் அசுத்தமானவைகள் அல்லது இபாதத்து அவுசான் சிலை வணக்கத்தின் காரணமாக கெட்ட செய்தான்களினுடைய குடியிருப்புகள் அங்கே இருக்கலாம் குடியிருப்புகள் இருக்கலாம் அலிஸ் அவர்கள் சொன்னாங்க கெட்ட சைத்தான்கள் இந்த மாதிரி அசிங்கமான இடங்களில் தங்களுடைய இருப்பிடங்களை வைத்துக் கொள்ளும் உதாரணமா பாத்ரூம் அது இருக்கிறதே கெட்ட ஜின் சைத்தான்கள் தான் இருக்கும் தான் இருக்கும் அதனால தான் நபிசல்லா அவர்கள் பாத்ரூம் உள்ள போகும்பொழுது நீங்க துவா செஞ்சுட்டு உள்ளே போங்க அல்லாஹூக்கி ஒல் ஹபாஇஸ் கெட்ட பெண் ஜின் சைத்தான்களை விட்டு நான் இடத்திலே பாதுகாவல் இவங்க சொன்னாலே தம்பிமார்களுக்கு பிடிக்க மாட்டேன் அது ஒரு படைப்பு அல்லாஹ் குரான்ல சொல்றான் சூரத்து ரஹ்மான்ல திரும்பி திரும்பி அதுதான் சொல்றான் மனித ஜின் வர்க்கத்திலிருந்து யார் நீங்கள் இதை பொய்யாக்க முடியும் இரண்டு வர்க்கத்தார்களும் நபி அவர்கள் நமக்கு நபியாக அனுப்பப்பட்டதை போன்று ஜின்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டார்கள் நமக்கு இந்த குரானை போன்று ஜின்களுக்கும் இதே குரான் இதே குரான் ஜின்களுக்கும் இருக்கு வீடு லீசுக்கு குடியிருக்கலாமா இது ஹராமாகுமா கண்டிப்பாக லீசுக்கு இருக்கிறது என்ன செய்வதுக்கு சமம் வட்டிக்கு சமம் ரமதானின் போது கற்பிணி பெண்களுக்கு நோன்பு கட்டாயமா இதுக்கு நீங்க மருத்துவருடைய அட்வைஸ் கேட்டுக்கணும் அவர் குழந்தைக்கு பாதிப்பு இருக்கும் என்று சொன்னால் அப்போது என்ன செய்ய வேண்டியதில்லை நோன்பு நோக்க வேண்டியதில்லை பாதிப்பு இருக்காது நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னா இது மருத்துவருடைய அட்வைஸ் பொறுத்தது சாதாரணமாக நாமே முடிவு செஞ்சுக்கலாம் அதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நீங்க வைக்கிறதுனால எந்த விதமான தொல்லையும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் சில நேரங்களில் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிரச்சனை ஏற்படும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் என்று வந்தால் அந்த நேரத்தில் உங்களுக்கு விடுவதற்கு அனுமதி இருக்கிறது பின்னால் என்ன செய்து கொள்ள வேண்டும் அதை செய்து கொள்ள வேண்டும் வீட்டில் எந்த சூறா அதிகமாக ஓத வேண்டும் கஷ்டங்கள் நிறை நீங்க எந்த சூறாவை ஓதலாம் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் எல்லாவற்றிலும் ஷிஃபாக வச்சிருக்கிறான் பெருமானார் சல்லா அலி விசலம் அருள் சூரத்தில் பக்ராவை அதிகமாக ஓதி வருமாறு பணித்திருக்கின்றார்கள் கஷ்டங்கள் தீருவதற்காக வேண்டிய பின் அப்பாஸ் அல்லி அல்லாவின் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சூரத்தில் வாக்கையாவை மகிழ்வுக்கு பிறகு ஓதுவதற்கு பழக்கி வைத்திருக்கின்றேன் எனவே அவர்களுக்கு வறுமை எட்டும் என்று நான் அஞ்சவே இல்லை யார் நிரந்தரமாக தொடர்ந்து சூரத்தில் வாக்கையாவை மகிழ்வுக்கு பின்னால ஓதிவாரார்களோ அவர்களுக்கு வறுமை அண்டாது மாற்றுமத சகோதரர்களுடன் சேர்ந்து நான் ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறேன் அவர்களுடைய கடவுளர்களின் படம் ஒரு அறையில் உள்ளது மற்ற அறைகளில் அவர்களின் கடவுளின் படம் இல்லாத அறைகளில் தொழலாமா இது போன்ற சந்தேகங்கள் எழக்கூடிய நேரங்களிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வாழக்கூடிய நாடு பல்லின சமயத்தவர்கள் ஒன்றாக இருக்கும் நாடு இதுக்கு பத்துவாக நீங்க சவுதியில் போய் கேட்க கூடாது சவுதியில இருக்கக்கூடிய சேகர்களுக்கு அந்த ஆலிம்களுக்கு இங்கு உள்ள சூழ்நிலை தெரியாது நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம்னு ஏன்னா இப்போ நம்மள நிறைய பேர் என்ன பண்றாங்க டவுன் எடுத்த உடனே சலஃபி ஆளும் சாட்ட போய் கேட்போம் சவுதி ஃபத்துவா கேட்போம் எல்லா ஃபத்துவாக்களையும் சவுதியில உள்ள ஃபத்துவாக்களை இந்தியாவில் நம்ம அப்ளிகேட் பண்ண முடியாது காரணம் என்னவென்றால் இங்க உள்ள சிட்டிவேஷன் உங்களுக்கு தெரியாது அதனால தான் யூரோப்லே எடுக்கிறது இல்லை யூரோப்ல தனியாக ஒரு மன்றமே இருக்கிறது சிறுபான்மையினராக வாழக்கூடிய நாடுகளில் முஸ்லீம்கள் தங்களுடைய சட்டங்களை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் அவங்க தனியாக ஆராய்ச்சி செஞ்சு தனி ஃபத்துவாக்கில் வச்சுருக்கிறாங்க ஏன்னா அங்கே உள்ள நிலமை அப்படி இஸ்லாமிக் சென்டர்னு வச்சுருப்பாங்க இது மாதிரி மஸ்ஜித் குட்ட பாவாடை உடுத்திக்கிட்டு இதுவரைக்கும் அது என்ன லோனக் ட்ரெஸ்ஸு பண்ணிட்டு டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க பெண்கள் உள்ளே வந்துடுவாங்க பிள்ளைங்களோட உள்ளே வந்துடுவாங்க நீங்கள் குரான் ஓதி கொடுத்துட்டு இருப்பீங்க ஹதீஸ் நடத்திக்கிட்டு இருப்பீங்க அவங்க வந்துருவாங்க வந்து அவங்க எல்லாரோடய அப்படி உட்காந்துக்குவாங்க பின்னால் அவங்கள்ட்ட அது ஒரு கூச்ச நாச்சம் இல்லாதது இப்போ இப்போ இங்கே உள்ள உல கேட்டிங்கனாலும் சரி நீங்கள் சவுதியில் உள்ள உலமகள்ட்ட கேட்டிங்கனாலும் சரி உடனே என்ன சொல்லுவாங்க அடித்து முதல்ல வெளியே தரத்தணும் யூரோப்பில் அந்த சட்டம் கிடையாது அவங்கள விட்டுருவாங்க கேட்டுட்டு போய் அடுத்த நாள் ரெண்டு பேரும் புர்கா போட்டுக்கிட்டு வந்து இஸ்லாம் ஆகிடுவாங்க அங்குள்ள நிலை அப்படி இது நீங்கள் மற்ற சகோதரர்களுடன் ஒரே வீட்டில் தங்கி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது மற்ற அறைகள்ல அந்த படம் இல்லை ஏன் ஒரு அறையிலேயே இருக்கக்கூடிய இடத்துல இந்த படங்களை ஒரு ஓரமாக வச்சுட்டு அது இல்லாத ஒரு இடத்தை நீங்க ஒதுக்கிட்டு தாராளமாக தொடரும் தவறு கிடையாது நாம் இருக்கக்கூடிய இடம் அப்படி மற்ற அறைகளில் தொழுவது அதை பத்தி பிரச்சனையே கிடையாது தாராளமாக என்ன செய்யலாம் தொழுது கொள்ளலாம் நானும் தோழரும் அறையின் உள்ளே எந்த படமும் இருக்காது ஆனால் அதன் வாயிலின் மேலே வெளிப்புறமாக ஒரு படம் ஒட்டப்பட்டிருக்கும் இந்த தொழுகை கூடுமா தாராளமாக கூடும் வாயிலில் தொழுகை ஓட்டுறதுன்னா வாயிலில் சிலையே வச்சிருக்கான் வீட்டுக்குள்ளால் நமக்கு குடியிருக்க வேண்டியது இருக்கு நாடு இந்த நாடு அப்படி வாசலில் சிலையே சில பேர் சில வீடுகளுக்கு முன்னால் இருக்குல்ல சிலையே என்ன செஞ்சுருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க அந்த வீடுகள்தான் நம்ம இருக்கிறோம் படத்தை விடுங்க அதனால வீட்டுக்குள்ளே முஸ்லீம்களாக நம்ம இருக்கிறோம் உள்ள தொழுகிறோம் எல்லாம் செய்கிறோம் இது வந்து இது இந்த நாட்டினுடைய அமைப்பு அப்படி அதனால் நம்ம அதை செய்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது சுபான் அல்லா அபியந்தி சுபானுக்குள்ளாஹும்